உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கத்தை வந்து தெரிவிச்சு கொள்றோம். என்ன பாதவி, என்ன வணக்கம் இருக்கா, நீங்களும் சொல்லி விடுங்களேன். அன்பு வணக்கத்தை தெரிவிச்சு கொள்றோம். ஓ, அன்பு வணக்கத்தை வந்து தெரிவிச்சு கொள்றோம். நடுக மகள் தான், மகளை வச்சு நீங்கள் கதைக்கிறீங்க, மகளை வச்சு வீடியோ போடுறீங்க, என்ன வச்சு வீடியோ செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே மகன் கம்ப்ளைண்ட், மூத்த மகன் ஷரீஸ் அவர் வந்து ஒரே கம்ப்ளைண்ட். அப்போ சரி, இந்த வீடியோவில் நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க, எல்லாருமே இருந்து கதைப்போம். என்ன ஓ, எல்லாருமே இருந்து கதைப்போம் அப்படின்றதுக்காக இருந்து கதைக்கிறோம். இன்றைய தினம் வந்து மூன்று பேருடைய உதவிகளை வந்து வழங்க போகிறோம். மூன்று பேர்ட்ட உதவி வந்து யார் யார் இந்த உதவிகளை வந்து வழங்கியிருக்கிற உறவுகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் நாட்டில் இருந்து தயாநிதி என்று சொல்லக்கூடியவா ஜெர்மன் நாட்டில் இருந்தும், அதே மாதிரி சுவிஸ் நாட்டில் இருந்து பசுவதி பாக்கியம் என்று சொல்லக்கூடியவா சுவிஸ் நாட்டில் இருந்து உதவியை வந்து வழங்கியிருக்கிறார். அதே மாதிரி ராஜேந்தர் என்று சொல்லக்கூடியவரும் சுவிஸ் நாட்டில் இருந்து வழங்கின உதவி. இந்த மூன்று பேருடைய உதவிகளை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன உதவிகளை வந்து வழங்கியிருக்கிறோம் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். அமரர் சிவக்கொழுந்து சிவஞானம் என்று சொல்லக்கூடியவா 19/11/2023 அன்று வந்து சிவபாதம் அடைந்தார். அவர் அவருடைய 31வது நாள் நினைவு. இந்த 31வது நாள் நினைவில் உங்களுக்கு தெரியும், இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து அவர்கள் அங்கங்கே திக்கு திக்காக ஒரு இடத்துல ஒரு ஆள், அங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள்னு சொல்லி இருப்பினோம். அப்போ அவர்களால் அந்த நிகழ்வுகள் வந்து செய்து கொள்ள முடியாது. ஆனால் எங்களுடைய பழக்கம் ஆண்டு நினைவுன்னு சொன்னால் சமைச்சு சாப்பாடு கொடுத்து, ஆக்களுக்கு உடுப்பு கொடுத்து, அது மாதிரி ஏதாவது உண்டு மன நிறைவாக மற்ற ஆன்மாக்களை, மனிதர்கள் எல்லாமே ஆன்மா, அந்த ஆன்மாக்களை வந்து குளிர்விக்கிற விதமாக ஒரு செயல்பாடு வந்து இருக்குது. எங்களோட இந்து மதத்தில் வந்து இருக்குது அப்படி ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாட்டை தான் எங்களுடைய பகுதிகளில் செய்கிறதுக்கு நிறைய உறவுகள் எடுத்து சொல்லிவிடும். சாப்பாடு வழங்குங்க, இந்த நேரம் என்னுடைய அப்பாட ஆண்டு நினைவு, பிள்ளையரை பிறந்த நாள், அப்படி ஏதாவது ஒன்று வரும். அப்படி வரையக்குள்ள அவர்களுடைய அந்த நிகழ்வுகளை செய்கிறது. அதனூடாக எங்களுடைய மக்கள் பயனடைஞ்சு கொண்டிருக்கணும். என்னால் கொடுக்க முடியல, கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குதுகள் உறவுகள் வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கணும். அதை பெற்று சரியாக வழங்கணும், ஒரு சரியான ஆளுடாகத்தான் அதை வழங்கணுமன்றதால் நிறைய உறவுகளுக்கு உதவி செய்யாச. ஆனால் அது யாரூடாக கொடுத்து வழங்குறது அப்படின்றது தான் பிரச்சனை. இப்போ அதை நாங்கள் சரியாக பெற்று கொடுக்கக்குள்ள அவர்களும் சந்தோஷம் அடைவார்கள். அந்த வகையில் என்னால் முடிஞ்சதை செய்து கொண்டிருக்கிறேன். 19/11/2023 அன்று சிவபாதம் அடைந்த சிவக்கொழுந்து சிவஞானம் என்று சொல்லக்கூடியவாட மகள் தயாநிதி என்று சொல்கிறவா ஜெர்மனியில் இருந்து தொடர்பு கொண்டு இந்த நாளில் தன்னுடைய அம்மாவோட அந்த 31வது நினைவு நாளில் வாழையில் போட்டு சாப்பாடு வழங்கணும். அவள் வந்து, நான் வழக்கமாகவே சாப்பாட்டை வந்து கட்டி போட்டு பாசலை கட்டி அதையும் வந்து தூரத்தில் இருந்து தான் காட்டுறேன் நான் என்னத்துக்குன்னு சொன்னால், இப்போ சாப்பாடு கொண்டே வழங்குறது வந்து ஓகே, என்ன கிராமத்தில் கொடுத்தோம் இந்த கிராமத்துக்கு கொண்டே வழங்குறோம்ன்றதை நாங்கள் சுருக்கமாக பதிவு செய்து போடுறது. அவையிலும் அதை வந்து பார்த்து நிறைவடைவினா. அப்போ இந்த முறை அந்த பாசலாக நீங்கள் கட்டி கொடுக்க வேணாம், அம்மாட அந்த 31வது நினைவில் வாழையில் போட்டு சாப்பாடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தா. அப்போ அதற்கு அமைவாக அதோட சேர்த்து இப்போ தனியாக சாப்பாட்டுக்கு மட்டுமே ஆக்களை அழைச்சி நாங்கள் வந்து அவர்களுக்கு சாப்பாடு வழங்கலை. அப்போ அதோட ஒரு சாரி சரம் 100 பேருக்கு, சாரி சரம் வந்து 100 பேருக்கு வந்து வழங்குங்க. அதே மாதிரி அதோட சேர்த்து அம்மாட அந்த 31வது நாள் நினைவில் 4 மரக்கண்டுகளையும் வழங்குங்க, பயன் தரும் மரக்கண்டுகளை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. அந்த நிகழ்வை தான் இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதோடு சேர்த்து சுவிஸ் நாட்டில் இருந்து 3வது ஆண்டு நினைவு நாள் பசுபதி பாக்கியம் என்று சொல்லக்கூடியவரில் 3வது ஆண்டு நினைவு, அவருடைய மகன் பசுபதி ராசையா என்று சொல்லக்கூடியவர் 50,000 ரூபாய் நிதியை வந்து தந்திருந்தார். எங்களுடைய பகுதியில் கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து பொதி வழங்குங்க, உணவு பொதியை வந்து வழங்குங்க. உணவு பொதி வழங்குறன்றது வந்து அதுவும் ஒரு நிறைவான செயல்பாடு. ஒரு குடும்பம் 10-15 நாள் நிறைவாக சந்தோஷமாக சாப்பிடுவினோம். அப்போ அதுவும் அந்த செயல்பாட்டுக்கு அவரும் வந்து விரும்பியிருந்தார். அதே மாதிரி சுவிஸ் நாட்டில் இருக்கிற ராஜேந்தர் என்று சொல்லக்கூடிய அண்ணா, சுவிஸ் நாட்டில் இருக்கிற ராஜேந்தர் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து அஜீஸ் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளோட பேரில் 1,00,000 ரூபாய் நிதியை வந்து தந்திருந்தார். 1,00,000 ரூபாய் பணத்தை ராஜேந்தர் என்று சொல்லக்கூடிய அண்ணா அஜீஸ் இவர்களுடைய பேரில் 1,00,000 ரூபாய் நிதியையும், அதே மாதிரி பசுவதி பாக்கியம் என்று சொல்லக்கூடியவர், பசுவதி ராசையா என்று சொல்லக்கூடியவர் வந்து 50,000 ரூபாய் நிதியையும், அதே போல் அமரர்
சிவக்கொழுந்து சிவஞானம் என்றவர் அந்த 31வது நாள் நினைவில் என்ன செய்ய சொல்லி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 295,000 ரூபாய் நிதியில் 100 பேருக்கு சாப்பாடு, 100 பேருக்கு அழகான உணவு வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துச்சு. நம்ம 100 பேருக்கு அழகான சமையல், அதே மாதிரி மதிய உணவும் மரக்கன்றுகள், ஒரு குடும்பத்துக்கு 4 பயன்தரும் மரக்கன்றுகளும் அதோடு சேர்த்து 100 பேருக்கு சரமும் சாரையும், அதில் 2 பேருக்குமே பிரித்து 100 பேருக்கான ஆடைகளையும் வந்து வழங்குங்க. தன்னுடைய சிவக்கொழுந்து சிவஞானம் என்று சொல்லக்கூடிய அவளோட அம்மாவோட 31வது நாள் நினைவில் வந்து இதை வழங்கணும், அதுவும் வாழை இலையில் சோறு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்த அவர்களை அழைத்து நீங்கள் வழங்குங்கன்னு சொல்லி நான் அதற்கு இணங்க அழைப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தேன். பெண்ணிட்ட வந்து உதவி கேட்ட மக்கள், உதவி கோரிக்கொண்டிருக்கிற மக்கள்னு சொல்லி அவர்கள்ட்ட ஃபோன் நம்பர் எழுதி வச்சுட்டு அவர்களை வந்து அனுப்புறது, பிறகு இப்படியான நிகழ்வுகள் வரைக்குள்ள அவர்களை வந்து அழைத்து அந்த செயல்பாட்டை வந்து செய்கிறேன்னா, அந்த வகையில் ஒவ்வொருத்தருக்குமே ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த நேரம் வாங்க இந்த இடத்துல இன்ன நிகழ்வுன்னு சொல்லி அவர்களை அழைத்திருந்தேன். அதற்கு மேற்பட்ட மக்கள் தான் வந்திருந்தார்கள், 100க்கு மேற்பட்ட மக்கள் தான் இங்கே வந்திருந்தார்கள். பக்கத்தில் உள்ளவர் இப்போ ஒரு ஆளுக்கு அறிவிக்க இன்ன இடத்துக்கு போகும்பாங்கன்னு சொல்லி அப்போ அழைத்து வந்திருந்தார்கள். அவர் அவ்வளோ பேருக்குமே சாப்பாடை வந்து நிறைவாக வந்து வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த 100 பேருக்கும் சரம் இந்த ஆடைகளையும் 4 மரக்கன்றுகளையும் வந்து, ஒரு குடும்பத்துக்கு 4 மரக்கன்றுகளையும் வந்து வழங்கியிருந்தாங்க. ஜெர்மனியில் இருக்கிற தயாநிதி என்று சொல்லக்கூடியவா தன்னுடைய அம்மாவோட அந்த 31வது நாள் நினைவை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தா, அந்த நிகழ்வை இப்படித்தான் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தா அவள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, இதை வந்து செய்திருந்தாங்க. அதே போல் சுவிஸ் நாட்டில் இருந்து 3வது ஆண்டு நினைவு நாள் பசுபதி பாக்கியம் என்று சொல்லக்கூடியவாட அந்த 3வது ஆண்டு நினைவு நாளில் வந்து 50,000 ரூபாய் பணத்தை பசுபதி ராசையான்னு சொல்லக்கூடியவர் தந்திருந்தார். சுவிஸ் நாட்டில் இருந்து ராஜேந்தர் அவருடைய பிள்ளைகளின் பெயரில் வந்து அஜீஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள்ட பேரில் வந்து வழங்கியிருந்தார். இந்த 2 உறவுகளும் தந்த 50,000 ரூபாயும் 1,00,000 ரூபாயும் இந்த 1,00,000 ரூபாயும் சேர்த்தா 2,00,000 ரூபாய் நிதி. இந்த 2,00,000 ரூபாய் நிதியில் 186,000 ரூபாய் நிதியில் 31 குடும்பங்களுக்கு பொதி, அந்த வந்தவர்களிலேயே உண்மையாக தனியாக இருக்கிறார்கள், குடும்பத்தோடு இருந்து கஷ்டப்படுற அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறவர்களை வந்து தெரிவு செய்து அவர்களுக்கு அந்த தேவை இருக்குன்னு சொல்லி அதுக்குள்ளேயே தெரிவு செய்து 31 பேருக்கு உலர் உணவுப் பொருட்களை வந்து வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி வாகன கூலி வந்து 4,000, அதோட 10,000 ரூபாய் பணத்தை சரந்தனில் இருந்து வந்த ஒரு அக்காவுக்கு வந்து அவள் வந்து உதவி வந்து கேட்டிருந்தா, தன்னுடைய நிலப்பாட்டை வந்து பாருங்கன்னு சொல்லி இப்போ நிறைய பேர்ட்ட நிலப்பாடுகள் போய் பார்க்கணும், அவர்கள் சொன்ன அப்படி இந்த நிலப்பாட்டையும் வந்து பாருங்கள் தம்பி எனக்கு ஒரு உதவியை பெற்று தாங்கன்னு சொல்லி இவ்வளவோ மக்கள் வந்து வரையினம். அப்போ வரையக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவு நான் அவர்களுடைய ஃபோன் நம்பர் முகவரியை பதிவு செய்து வச்சு கட்டம் கட்டமாக போய் கொண்டு கொடுப்பேன். இத்தனை 1-2 மாதத்துக்கு முதல் தந்தாக்கள்கிட்ட பேர் விவரமே இருக்குது. அப்படியே ஒவ்வொரு கட்டமாக இதுகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த உதவியையும் வந்து வழங்கியிருந்தாங்க. பொதி வளங்கள் சரியா 31 பேருக்கு பொதியையும் வழங்கி, அதே போல் 10,000 ரூபாய் நிதியையும் வந்து வழங்கியிருந்தனால் பசுபதி பாக்கியம், அதே மாதிரி ராஜேந்தர் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து தந்த உதவிகளை வழங்கியிருந்தனால், அதே மாதிரி சிவக்கொழுந்து சிவஞானம் அவருடைய உதவியும் சேர்த்து மொத்தமாக 2,95,000, அதே மாதிரி 2,00,000 4,95,000 ரூபாய் நிதியில் இந்த உதவிகளை வந்து வழங்கியிருந்தாங்க. இந்த உதவியை வந்து இன்றைக்கு இப்படிய ஏற்பாடு செய்து இந்த பிரச்சனை வந்து இப்போ ஒரு ஆளுக்கு போய் நாங்கள் வீட்டில் பதிவு செய்து அவர்களுக்கு உதவியை கொடுக்குறன்றது வந்து எங்களுக்கு ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். ஓகே, போய் அவர் நிலப்பாட்டை கதைச்சி அதை பதிவு செய்து வழங்கிட்டு வர்றது. ஆனால் அந்த பொதி வளங்கள் உணவு வளங்கள் என்று சொல்லி வரையக்குள்ள எங்களோட ஃபீலிங் வந்து எப்படி இருக்கும், அதை செய்து முடியக்குள்ள எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருதர் தன்னுடைய சாமத்திய வீடோ கல்யாண வீடோ நிகழ்வை ஒருதர் குடும்ப தலைவர் ஒழுங்குபடுத்தி அதை முடிச்சு அன்றிரவு அவர் எப்படி களைச்சி போய் குந்தி இருப்பாரோ, அவ்வளோ ப்ரெஷரில் இருப்பாரோ அது போல் இருக்கும். இந்த நிகழ்வுகள் எப்படி அரேஞ்ச் பண்ணி செய்கிற நிகழ்வுகள் வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, அங்கே வர்ற மக்கள் நாங்கள் அழைச்சி இப்போ பொது இடங்கள்லாம் கொண்டே கொடுக்குறது இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால், பொது இடத்துல எனக்கு தெரியல வயலுக்கு தெரியலன்ற பிரச்சனைகள் வரும். அப்போ நாங்கள் உண்மையிலேயே தேவையுடையவர்கள் எங்களை வந்து நாடி வந்து உதவி என்று கேட்டவர்களை அழைப்பு, அவர்களுக்கு ஒரு அழைப்பு விட்டு நீங்கள் வாங்க என்று சொல்லி தனிப்பட்ட ரீதியாக அவர்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி அதனூடாகத்தான் இந்த உதவிகளை வந்து வழங்குறது. அதே மாதிரி பெற்றுக்கொள்ளாத மக்கள், உதவி கிடைக்காத மக்கள்கிட்ட விவரங்கள் எழுதி வச்சு அடுத்தடுத்த சந்தர்ப்பத்தில் வர்ற உதவிகள், இப்போ 1 ஆண்டு நினைவோ பிறந்தநாள் நிகழ்வோ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று வரைக்குள்ளோ அதையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆதரவு தர்ற அனைத்து மக்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவு தான் இந்த உதவிகள். அப்போ இன்றைக்கு
ஒரு பெரிய புரசராக இருக்கு இன்றைக்கு இந்த செய்த வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலை தான். ஆனால் இப்போ வந்து எல்லாம் செய்து முடிஞ்சு 3 மணி 4 மணி ஆகிட்டு எல்லாரையும் அனுப்பி அதுலேயும் ஆலையால் குழம்பாமல் பிரச்சனை இல்லாமல் எல்லாரோடையும் கதை கூடும். வர்றவர்கள் அவ்வளோ பேர் வந்தாலும் அவ்வளோ பேரும் அதில் ஒரு 20-30 பேர் தனித்தனி பிரச்சனையில் இருப்பினோம். அப்போ அவர்களையும் புறக்கணித்து விட இல்லாத உங்களோட கதையை கேட்க இல்லாதுன்னு சொல்லி போக இல்லாது அதையை சொல்லிக்கணும். அப்போ அவையை சொல்லிக்க அந்த பிரச்சனையும் கேட்டு அதை உள்வாங்கி அதை பதிவு செய்து அதுகளெல்லாம் எடுத்து வச்சு கட்டம் கட்டமாக செய்யணும். அப்போ அந்த ப்ரெஷர் எந்த என்னத்துக்காக இதை வந்து சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு சில உறவுகள் வெளிநாட்டில் இருந்து உதவியை வழங்குறதுக்காக அடிப்பீங்க. அதை நான் ரெஸ்பான்ஸ் பண்ண இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் உண்மையிலேயே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உதவி திட்டத்தில் அந்த உதவியை ஒருத்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஒரு வீடியோவை நாங்கள் பதிவு செய்து போடுறோம், அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த உறவுகள் இவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கோல் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நாங்கள் ஆன்சர் பண்ணணும், அவையிலும் அந்த இதை வீடியோவை பார்த்துட்டு அடிப்பினோம். அப்போ சில நேரங்களில் ஆன்சர் பண்ணிக்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கும். உண்டு எடுத்த வீடியோவில் தவறான வார்த்தைகள் வேறு விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கதைச்சிருப்பினோம். அப்போ அதில் தேவை எது தேவை இல்லாதது எதுன்னு சொல்லி பார்த்து சில விஷயங்களை தவிர்த்து விட வேண்டிய வரும். அதை நாங்கள் அப்படியே பிடிக்கல, அது அவங்க வழிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால் அதுகளையும் தவிர்க்கணும், அதை சரியாக பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு 1.5 மணித்தியாலம் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை நான் 1.5 மணித்தியாலம் 1-2-3 தடவை பார்த்து அதில் சரிபுல பார்த்து தான் போடணும். வேறு யார்ட்டையும் பேரை குறிப்பிட்டிருப்பினோம், தேவையில்லாத இடங்கள் அதுகளை இதுகளை குறிப்பிட்டிருக்கேக்க அது வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண மாட்டதால் அதில் கவனமாக இருக்கணும். அதை நாங்கள் தெளிவாக பார்த்தப்போ அது பின்னேற டைமில் அந்த வேலையில் தான் இருப்பேன். அதே மாதிரி ஒரு வீடியோவை போட்டுட்டமெண்டா ஒரு உறவு உதவி செய்ய வருகிறார், வழியிலேருந்து உதவி செய்ய வர்றாருண்டா அவர்களை பற்றிய விவரம் என்ன மாதிரி, என்ன தம்பி என்ன பிரச்சனை, யார் இவைகளுக்கு என்ன மாதிரி செய்வோம்ன்றது அந்த விவரமும் அவையலோட கதைக்கணும். ஒரு ஆளோட எடுத்தால் 1.5 மணித்தியாலம் அப்படி அவையிட்ட அந்த பிரச்சனைகளை பற்றி இதுதான் இதுதான் இப்படி இப்படி இவைகளுக்கு இப்படி ஒரு உதவி வழங்குவோம்ன்றதை தொடர்பாக அவர்களோட கதைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உதவி கேட்டு வர்ற மக்கள், உதவி இப்போ நான் உதவி செய்ய வர்ற மக்கள்கிட்ட தொகை கம்மியாக இருந்தால் உதவி கேட்டு வர்ற மக்கள்கிட்ட தொகை பெரிய அளவில் இருக்கும். அப்போ அந்த உதவி கேட்டு வர்ற மக்கள் ஒவ்வொரு தரையுமே வீடு தேடி வந்துட்டோம்னு சொன்னால் அவையில் புறக்கணிக்க இயலாது. அப்போ அவையலோட கதைக்கணும். எல்லாமே நாங்கள் நிறுவனமாக செய்கிறோமல்ல, இல்லை ஒரு தனிநபராக செய்யக்குள்ள அந்த எங்களோட பிரச்சனையை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லணும் அப்படின்றதுனால் அப்போ அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வரையக்குள்ள சரி நான் நிகர நேரம் வந்துட்டோம்னா கட்டாயம் அவர்களோட பிரச்சனை கேட்கணும். அப்போ அவையில பிரச்சனையை கேட்டு அதில் நன்மதியமாக கதைக்கணும். அவை உண்மையாகவே தேவை உடையவர்களா இல்லையான்றது. ஒரு ஃபோனில் ஒரு கோல் வருதுன்னு சொன்னால் அவர்கள்ட்டையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, எது செய்கிறீங்க, உங்களோட வீட்டில் என்ன வேலை செய்கிற, யார்கிட்ட உதவி இல்லாமல் இருக்கிறீங்க, உங்களோட வீட்டில் எத்தனை பேர், என்ன மாதிரி என்ற முழு விவரமும் அவர்கிட்ட கேட்டு ஒரு விவரம் எடுக்கையே அங்கே ஒரு பெரிய ஒரு நேரம் போயிடும். அப்போ அதால் தான் அந்த ஆன்சர் பண்ண இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருந்தும் என்னுடைய துணைவியாரை வந்து நியமிச்சிருக்கிறேன். துணைவியார்கிட்ட வந்து இப்போ நீங்கள் என்னட்ட அந்த உதவி செய்கிறதுக்கு கால் பண்ணுற நண்பர்கள் வந்து இந்த நம்பர் நான் கொடுத்துருக்குற நம்பரில் கால் பண்ணுற, வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுற நண்பர்கள் வந்து நான் ஆன்சர் பண்ண தவறினாலும் விவரங்களை அவட்ட சொன்னீங்கன்னா அவர் கொப்பி வச்சு நீங்கள் சொல்கிற விவரங்களை எழுதுவா, அது தொடர்பாக நீங்கள் திரும்ப கதைக்க சொன்னால் அந்த விவரத்தையும் பதிவு செய்திருப்பேன். நான் திரும்ப பார்த்து உங்களோட திரும்ப தொடர்பு கொண்டு கதைப்பேன். ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நிறைய பேர்கிட்ட உதவிகள் வந்து இவ்வளவோ உதவிகள் வந்து நான் ஆன்சர் பண்ண முடியாமல் தவறி போயிருக்குது. அதுக்கு நான் மனம் மறந்துறேன். ஆனால் நான் யோசிக்கிறேன் பண்ணிக்கொள்ள முடியாமல் இப்போ ஒரு ஆளோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன் அவரோட விவரம் காய்ச்சி கொண்டு கேட்கலையே அந்த டைம் பார்த்து தான் எல்லோரும் ஓய்வாக இருப்பினமோ என்னவோ தெரியல நிறைய கோல் வரும். அப்போ கோல் வரைக்குள்ளே அந்த கோலை வந்து ஆன்சர் பண்ண இல்லாமல் இருக்கும். இவரோட கதைச்சி முடிச்சுட்டு கதைப்போம் பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு 3-4 கோல் வந்து அந்த வந்த கோல் கீழே போயிடும். அப்போ அப்படி மிஸ் ஆகி போகிறது. அதுக்கு நான் மனம் மறந்துறேன். எங்களோட உண்மையான நிலப்பாடு இதுதான் அந்த காரணம் அப்படின்றத வந்து பதிவு செய்து கொள்கிறேன். அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் என்ன இவ யூடியூபர் இவர்களுக்கு பெரிய நினைப்பு ஆன்சர் பண்ணுறாங்க இல்லைன்ற மாதிரி அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. இது நாங்கள் ஒரு நிறுவனமயப்படுத்தி எல்லாத்துக்குமே ஒரு ஆக்களை நியமித்து செய்யக்குள்ள அது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு தனியாக ஒரு ஆளே வந்து ஃபேஸ் பண்ணுற டைக்கில் அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பாதவி இதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து இப்போ என்ன பார்க்குற ஆக்களை விட உங்களை பார்த்து பாதவி பாதவி என்று சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணி பாதவியில் விருப்பம் தெரிவிக்கிற ஆக்கள் வந்து நிறைய உறவுகள் இருக்கணும். அவைகளுக்கு எல்லாம் என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு நாளைக்கு தான் மற்ற நாளைக்கு எல்லாம் நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஓ, ஸ்கூலுக்கு போயிடுவாள். அவளுக்கு ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்கும். அப்போ பாதவினாலும் அவர் விளம்பரம் மட்டும் செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. பாதவி அப்படி நாளைக்கு போய் செய்வோம்மா அந்த விளம்பரத்தை ஒருக்கா செய்து கொடுக்கல அதை நாளைக்கு அந்த விளம்பரத்தை ஒரு விளம்பரம் உண்டு சின்ன விளம்பரம் உண்டு பாதவியை வச்சு தான் செய்யணும்னு சொல்லி நம்ம செய்து விடுவோமா? இந்த மகளுக்கு வந்து நல்ல குரல், அவளுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு, தடுமல் காரணமாக மழையால் பிள்ளை வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாடுறது, ஊத்த தண்ணி எங்கே கண்டாலுமே இறங்கிடுவா.
ஒருக்கா கால் நினைச்சிட்டு வரணும்னு சொல்லி பாதை வீர இறங்கிடுவா. அதனால பையன், மூத்த பையன் பெருசாக அவனை வந்து நான் காட்டுறது இல்லை. பாதவி தர்மலோடையும் அவள் கதைச்சி ஆகணும். அவளுக்கு வந்து ரசிகர்கள் இருக்கணும். ஆ சொல்லுங்க பாதவி. என்ன எங்கள் அப்பா கடனால என்ன ஒருக்கா தான் என்ன கால் மடுக்குள்ள கூட்டிட்டு போனவர். அண்ணா என்னையும் தனியாக கூட்டிட்டு போனவர். உங்களுக்கும் கால் மடுக்குள்ள மண்டா சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். அதால இன்றைக்கு போயே காரணம்னால அப்பா நான் கேட்டேனா அப்பா ஓமன்னு சொன்னவர். அதால இப்ப நாங்க நான் ரெண்டு நாளுக்கு உதவி செஞ்சுட்டு ரெண்டு நாளுக்கு உதவி செஞ்சுட்டு அடுத்த ரெண்டு நாளுக்கு ஸ்கூல் போயிடுவேன். ஓ பாதவி, சரி அந்த கதையை விடுவோம். இப்ப உங்களுக்கு வந்து ஸ்கூல் பள்ளிக்கூடம் போறது பாதவி. அப்ப நாளைக்கு இல்லை நாளண்டைக்கு ஒரு விளம்பரம் வந்து செய்து தர சொல்லி கேட்கணும். ஒரு இடத்துல வந்து கடையில் வந்து மலிவா போகுது, சாமான எல்லாம் வந்து மலிவான விலையில் போய்கொண்டிருக்குது. அப்போ அதை பற்றி ஒரு விளம்பரம் ஒன்று செய்யணும்னு சொல்லி என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு காசு கேட்குறீங்க, என்ன மாதிரி பேமெண்ட் கேட்குறீங்க, என்ன செய்தால் நீங்கள் அந்த விளம்பரத்தை உங்களால் செய்து தர முடியும்? அவங்க வந்து விலை கூட்டிட்டு கொடுத்தா அவங்களுக்கு சொட்டு விளம்பரம் தான் கிடைக்காம. அவங்க விலை கூட்டி சொன்ன கடையை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். அது நாமளும் வாங்குவோம். உங்களுக்கும் விலை குறைஞ்ச கடையெல்லாம் தெரியாது. இப்போ உங்களுக்கு அவசரமாக அங்கே எல்லாமே இருக்கும். நீங்கள் அவசரமாக வாங்குறதுனாலும் எல்லாருமே விலை போட்டு தருவாங்க. இப்போ நான் கேட்குறேன், அந்த விளம்பரத்தில் நீங்கள் நடிக்கிறதுக்கு எவ்வளோ காசு கேட்குறீங்க? இல்லை என்ன தந்தா நீங்கள் அதை நடித்து தருவீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை எனக்கு, நீங்கள் அது தாங்க இது தாங்க தந்தா தான் நான் இதை செய்வேன்னு சொல்கிற நீங்கள்ல எனக்கு என்ன தந்தா நீங்கள் அதை செய்து தருவீங்க? நீங்கள் ஒரு விளம்பரம் எனக்கு ரெண்டு பச்சை காசு தரணும். இதில் இது ஒன்று பச்சை காசு, இது ஒன்று பச்சை காசு, இது ஒன்று பச்சை காசு. 3000 ரூபா காசு கேட்குறாள் அவள் ஒரு விளம்பரத்தில் விளம்பரம் செய்து கொடுக்குறதுக்கு. அப்படியா பாதவி, ஒரு விளம்பரத்துக்கு 3000? டிவியில் இல்லை, பாதவீர விளம்பரம் பார்க்க இல்லையா? நீங்கள் எல்லாருமே தயாராகிருங்க, பாதவீர விளம்பரம் ஒன்று பார்க்க போகிறீங்க. பாதவி வந்து என்ன மாதிரி பாதவி, ஃபேஷியல் எல்லாம் செய்யணுமா இல்லை சும்மா நார்மலாக வழிக்கிட்டு போய் செய்வோமா? ஃபேஷியல் செய்யணும், அடுத்தது ஒழுங்கான சட்டை போடணும், அப்பா சொன்ன மாதிரி கொண்ட கட்டணும், அப்பா சொன்ன மாதிரி ஒரு கருத்தை ஒரு பொத்து நெத்தியில் வைக்கணும், மற்ற திருநூறு பூசணும், குளிக்கணும், முழுக வாக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சரி அப்போ அடுத்த விளம்பரத்தில் சந்திப்போம் பண்ணுறதை சொல்லி விடுங்கண்ணா நாங்களுக்கு. அடுத்த விளம்பரத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு கல்மடை குளத்துக்கு போயிட்டு உங்களுக்கும் கல்மடை குளத்தை நாங்கள் காட்டி காட்டி பதிவு செய்வோம். அதை விட உங்களுக்கு குளிச்சும் காட்டுவோம், அதில் நாங்கள் காலை நினைச்சியும் காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி விளையாட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்மடை குளம்னு சொல்லி நேற்று முந்த நாள்லேருந்து சொல்லி கொண்டிருக்கிறா. எனக்கு அந்த போக நேரம் இல்லாத ஒரு காரணத்தால் போகையில் எப்படியோ நைஸாக இந்த வீடியோவில் கதையை கொடுத்து நான் இன்றைக்கு போகிறதோ போகிறதன்றதை பற்றியோ இல்லை போவோம்ன்றதை பற்றியோ கதைக்கையில் இங்கே வந்து விஷயத்தை சொல்கிறான். கல்மடை குளத்துக்கு போக போகிறோம் நாங்கள் இப்படி ஒரு பதிவு. எப்படி என்ன பாதவி, நீ முடலாக நகர்த்துறீங்க உங்களோட விஷயத்தை எப்படியா? அங்கே போயிட்டு சொட்டு உடுப்பு முடுத்துட்டு போய் அங்கே குளிச்சு கல்மடை குளத்துக்கு போய் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கள். அங்கே குளித்து அங்கேயே நான் சட்டை மாற்றி அங்கேயே இலங்கையை சுற்றி பார்த்துட்டு நான் வர போகிறேன். கல்மடை குளத்தை சுற்றி பார்த்தா இலங்கையை சுற்றி பார்த்த மாதிரியா? அது கல்மடு குளத்து நல்லா குளத்து நல்லா இருக்குன்னு தானே, ஒரு ஒரு குளம் மட்டும் நல்லா இருக்காது. பீச் நல்லா இருக்கும், குளம் நல்லா இருக்கும், கல்மடு குளம் நல்லா இருக்கும், பீச் நல்லா இருக்கும். கல்மடு குளத்துல போய் என்ன செய்ய விருப்பப்படுறீங்க நீங்க? ஒருக்கா நாங்க பீச்சுக்கு போய் சமைச்சு சாப்பிடணும். அதுக்கு அடுத்துக்கு பிறகு அதில் போயிட்டு எனக்கு ரொம்ப ஆசை அதில் போயிட்டு குளிச்சு சட்டை மாற்றி அதை இலங்கை சுற்றி பார்க்க மாதிரி ரசிக்கும். வேறு என்னென்ன விருப்பங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. எனக்கு சொல்லி வச்சிங்கன்னா நான் ஒரு கட்டம் கட்டமாக உங்களுக்கு அதை நான் செய்து விடுவேன். சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன செய்யணும், உங்களுக்கு விருப்பங்கள் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு எனக்கு என்ன விருப்பம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் நல்லா படித்து நல்லா வளரணும், எல்லா குலசீப்லேயும் பாஸ் பண்ணணும், எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், குலசீப்பில் பாஸ் பண்ணணும், மற்றது எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். சரி அதெல்லாம் செய்துடுவோம். மற்றது எனக்கு குளங்களை போய் சமைச்சு பார்த்து அதில் குளித்து அதில் அதுலேயே சத்தம் மாட்டி அதுலேயே ஒரு டென் போட்டு படுத்து அடுத்த நாள் போகணும். இதெல்லாம் எங்கே பார்த்தீங்க நீங்கள்? வீடியோக்குள்ளே செய்கிறாங்க, அது நேரில் நாங்களே போய் பார்த்தா ரசிக்கணும்.
எல்லாருக்கும் வந்து சொல்றேன். ஆனா நீங்க நாங்க சொல்ல தேவையில்லை, எனக்கு இந்த உணவு நான் வளர்ந்துல இருந்தே இந்த ஒரு சொட்டு சொட்டாதான் நான் பாக்குறேன். மற்றது இந்த இலங்கையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வளர்ந்துல இருந்தே கிளிநொச்சி கொழும்பு இதுகள் தான், கொழும்பு பார்க்கல, கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம், மற்றது குளங்கள், பீச்சுகள், இதுகள் மட்டும்தான் நான் வளர்ந்துல இருந்து பாக்குறேன். என்ன நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்க இருக்குது அப்படியா? இந்த இலங்கையில இவ்வளவு தான் இருக்குதுன்னு எனக்கு தோண்டுது. இதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்க கட்டம் கட்டமா ஒவ்வொரு கட்டம் கட்டமா ஒவ்வொரு இதுல போவோம், சரியா? ஒரு ஒரு கட்டத்துல சின்ன ஒரு லீவ் ஒன்று எடுத்து போட்டு நாங்க ஒரு சுத்த ஒன்று சுத்தி பார்ப்போம், சரியா? அதை மக்களுக்கும் காட்டுவோம். என்ன பிரச்சனைனா நான் சுத்தி பார்க்காததுக்கு என்னதுண்டா, ஆனா நாங்க உங்களோட உதவி எல்லாம் செய்யறதுக்கு நல்லா இருக்குண்ணா. ஆனா எங்களுக்கு சொட்டு டைம் சுத்தி பாக்குறதுக்கு நீங்க இடம் தந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், எங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் வெளிநாட்டில் ஆக்களுக்கு இந்த ஒழுங்கு அப்படி இருக்கும், இது அப்படி இருக்குமெல்லாம் தெரியாது. அப்ப நாங்க காட்டினாதான் அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துக்கும் போய் காட்டணும். என்ன பதவி, அதை தானே சொல்றீங்க? ஓ, நாங்க ஃபன் எடுத்து அவங்களுக்கு காட்டணும், அப்பதான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நாங்க ஃபன் எடுக்கிறத பார்த்து இத மாதிரி போய் நாங்களும் ஃபன் எடுக்கலாமன்னு பாப்பாங்க. அப்ப எல்லாருமே இப்ப வேற நீங்க கேக்குற விஷயம் என்ன, நீங்க எங்களுக்கும் ஒரு லீவ் ஒன்று தாங்கன்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆறு நாள் லீவு தந்தாலே எங்களுக்கு போதும். அப்பாக்கு மூன்று நேரம் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு, மற்றது எனக்கு 10 நாள் சுத்தி பாக்குறதுக்கு, மற்றது 5 நாள் உதவி செய்யறதுக்கு, இவ்வளோ டைமிங் தந்தீங்கன்னாலே எங்களுக்கு போதும். ஓ சரி, மகள் வந்து தன்னுடைய பிரச்சனையை வந்து பதிவு செய்திருக்கிறா. சரி, நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு ஒரு விளம்பர வீடியோ ஒன்று இருக்குது, அதில் சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் குளத்துக்கு போகிறோம், வாங்க குளத்துக்கு போயிட்டு உங்களை நாங்கள் குளத்துக்கு சுற்றி காட்டுறோம். இல்லைங்க, நான் இந்த விஷயத்திற்கா சொல்லிட்டு நன்றி தெரிவிக்கல, உதவி செய்த ஆக்களுக்கு முதல் நன்றி தெரிவிக்கணும். நன்றி உணர்தல் என்றது வந்து பிரதானமானது உலகத்தில். வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சாலும் சாப்பிடக்குள்ள இந்த உணவை தந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றி நன்றி. சின்ன விஷயத்தையும் சரி, சின்ன விஷயம் கிடைச்சாலும் சரி, பெரிய விஷயம் கிடைச்சாலும் சரி, நன்றி உணர்தல் என்றது வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் இருக்கேக்குள்ள அந்த நன்றி உணர்தல். நீங்க சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு உதவி கிடைச்சா கூட அதுக்கு நன்றி சொல்லி பழகையக்குள்ள இந்த மனநிலை என்றது உங்களோட மனநிலையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதன் ஊடாக உங்களுக்கு எல்லாமே நல்லதா இருக்கும். நன்றி உணர்வு மட்டும் நன்றி உணவா இருக்கிறது. இப்ப நாங்க போறோம், அவங்கள்ட்ட கால் இல்ல, அது வெயில் காலம், அவங்களுக்கு சுழுகுது. அப்ப நாங்க செருப்பு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அத மாதிரிதான் நன்றி உணவு. என்ன செய்யறேன், என்னன்னு இந்த யூடியூப் சேனலை இவளை நம்பி நான் கொடுக்குறேன்னு சொல்லி தெரியாம இருக்கு. ஓ, ஏதோ ஒரு விஷயம் கதைக்கணும்னு கதைச்சிட்டா சரி. சூப்பர் சூப்பரா, நல்ல ஒரு விஷயம். பாராட்டுகள் பாராட்டுகள். பாதவி பாதவிக்கும் அண்ணாக்கும் தான் போட்டி இந்த யூடியூப் சேனலை யார் இது செய்கிறேன்னு. நான் கேட்குற தகமை வந்து யார் படித்து நல்ல ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்களோ, கட்டிக்காரராக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த சேனல், சரியா? ஓ, அப்போ அதை நீங்கள் நிரூபிக்கக்குள்ளே இது செய்வோம். சரி, நாங்கள் வந்து நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்வோம். அதே மாதிரி அமரர் சிவக்கொழுந்து சிவஞானம் அவருடைய நன்றி. இந்த சாப்பாடு கொடுத்தாக்களுக்கும் நன்றியை நாங்கள் தெரிவிச்சு கொள்றோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு கதை சொல்லிட்டு அடுத்த நாங்கள் கல்மடு குளத்துக்கு போய் சுற்றி பார்க்கலாம். சரி ரைட், அதை நாங்கள் செய்வோம். இப்போ நாங்கள் நன்றியை சொல்லுவோம். அமரர் சிவக்கொழுந்து சிவஞானம் 19/11/2023 அன்று இறைபாதம் அடைந்த சிவக்கொழுந்து சிவஞானம் அவாவுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன். அவாவுடைய மகள் தயாநிதி அவாவுக்கும் வந்து என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ் நாட்டில் இருந்து 3வது ஆண்டு நினைவில் பசுபதி பாக்கியம், பசுபதி பாக்கியம் என்று சொல்லக்கூடியவாட அந்த 3வது ஆண்டு நினைவில் அவருடைய மகன் பசுபதி ராசையா, பசுபதி ராசையான்னு சொல்லக்கூடியவர் தந்த 50,000 ரூபாய் நிதியில் உதவியை வந்து வழங்கியிருந்தோம். அவாக்கும் வந்து அந்த 3வது ஆண்டு நினைவு நாள் பசுபதி பாக்கியம், பசுபதி பாக்கியம் என்றவாட ஆத்மா சாந்தியடையவும் இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி சுவிஸ் நாட்டிலிருந்து ராஜேந்தர் அவரின்
பிள்ளைகள்ட பேரில் அதீஸ் அஜீஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு பிள்ளைகள்ட பேர்லையும் வந்து சுவிஸ் நாட்டிலிருந்து ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடியவர் 1.5 லட்சம் ரூபாய் நிதியை வந்து வணங்கினார். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி கே கார்த்திக். நன்றி. அடுத்த விஷயத்துல பாக்கலாம். இப்ப நாங்க கல்மடுக்குள்ள போயிட்டு உங்களுக்கும் சுத்தி காட்டுறேன். என்ன மாதிரி சொல்லி பாத்தீங்கன்னா, அக்கா வந்து இந்த இன்றைய தினம் பொதி கொடுக்கிற நிகழ்வுக்கு வந்து வந்திருக்கிறா. இந்த நிகழ்வில் வந்து பொதியும் அதே மாதிரி உடுப்பும் பெற்றிருக்கிறீங்க. உடுப்பும் பெற்றிருக்கிறீங்க. பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசு இல்லை. தனக்கு காசு ஒரு பஸ்ஸுக்கு 200 ரூபா மாதிரி இருந்தால் தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தா, அதே மாதிரி அவட கஷ்ட நிலப்பாட்டை ஒருக்கா வந்து பார்த்து பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கல. கணவர் எங்கேயோ சண்டை மறிக்க போன இடத்துல கத்தியால் குத்துப்பட்டதுன்னு சொல்லியும், அதே மாதிரி 3 பிள்ளைகள் தனக்கு, மூத்த மகனுக்கு 19 வயது, அவர் வந்து எங்கேயாவது வேலைக்கு போய் அதில் வர்ற வருமானத்தில் இருந்து தான் குடும்பம் செலவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கணவரால் வேலை செய்ய முடியாது அண்டு சொல்லி சொல்லியிருந்தா, சரி அவட கஷ்ட நிலப்பாட்டை சொல்லியிருந்தா, அதே மாதிரி பஸ்ஸுக்கும் வந்து காசு கேட்டிருந்தா, இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் இந்த இன்றைய தினம் உதவி வழங்கினதுல வந்து பசுவதி ராசையான்றவர் வந்து 50,000, அதே மாதிரி சுவிஸ் நாட்டில் இருந்து ராஜேந்தர் என்று சொல்லக்கூடியவர் 1.5 லட்சம் ரூபா பணத்தையும் வந்து தந்திருந்தினம். அப்போ அந்த பணத்தில் வந்து பொதி வழங்குறதுக்கு 1,86,000 ரூபா நிதியில் வந்து பொதியை வழங்கியிருக்கிறோம். இவர் ரெண்டு பேர்த்த பணத்தையும் சேர்த்தா 1.5 லட்சத்தையும் 50,000 சேர்த்தா 2 லட்சம் ரூபா, அதில் வந்து 1,86,000 ரூபா பணம் பொதி வளங்களுக்கு, அதே மாதிரி வாகன கூலிக்கு வந்து 4,000 ரூபா வாகன கூலிக்கு வந்து போயிருக்குது. அதில் மிச்சமாக வந்து 10,000 ரூபா பணம் வந்து இருந்தது. இந்த பசுபதி ராசையா அதே மாதிரி ராஜேந்தர், சுவிஸ் நாட்டில் இருக்கிற ராஜேந்தர் இவர்கள் தந்த நிதியில இருந்து பொதி வளங்களுக்கு, அதை உணவு பொதி தான் வழங்க சொல்லி இருந்துச்சுன்னா, அதுவும் கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வழங்க சொல்லி இருந்துச்சுன்னா, அப்போ அதில் இருந்து 10,000 ரூபா பணம் வந்து மிகுதி பணமாக இருந்த பணத்தை அதில் வந்து பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தனா, சரி ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தர் அதில் முழுமையாக பயனடையிடும். 10 பேருக்கு பிரித்து கொடுக்குற நேரம் இதுவாகவும் கஷ்ட நிலப்பாட்டில் வந்திருக்கிறா. அப்போ அக்கா இதை நீங்கள் பயன்படுத்துங்க, பார்ப்போம் எதிர்காலத்தில் ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னால் நான் வந்து பார்த்து செய்கிறேன். இந்த 10,000 ரூபா பணத்தை உங்களுக்கு வழங்கினது ராஜேந்தர், சுவிஸ் நாட்டில் இருக்கிறவர், அதே மாதிரி பசுவதி ராசையா என்று சொல்லக்கூடிய அண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சோலார் லைட், வெளிநாடுகளில் வந்து பயன்படுத்துகிற சோலார் லைட், இந்த லைட்டை வந்து 25 லைட்டை எனக்கு பாசலில் வந்து கார்த்திகா என்று சொல்லக்கூடிய அக்கா கனடாவில் இருக்கிறா, கார்த்திகா தயா, அதே மாதிரி நிரோ ரதன், கார்த்திகா தயா நிரோ ரதன் இவர்கள் இணைந்து இந்த பதிவில் வந்து, சில பேர் வீட்டில் லைட் இல்லை, வீட்டில் வெளிச்சம் இல்லைன்னு சொல்கிறவர்களுக்கு, அப்படி கரண்ட் இல்லாத அடிப்படை கரண்ட் வசதி இல்லாமல் வீடுகளில் இருக்கணும்னு சொன்னால், அவைகளுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதில் சோலார் பேனலோட ஒவ்வொரு சைஸில் வந்து அனுப்பிக்கல, இப்போ எது சரியாக இருக்குன்னு பாவிச்சு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தா, இந்த இப்படி சோலார் பேனலும் அதே மாதிரி இந்த லைட்டும் வந்து வரும். வீட்டுக்கு வெளிச்சம் மறவே இல்லாதாக்கள் வந்து பயன்படுத்த, இது ஒவ்வொரு சைஸில் இருக்குது, இது சின்ன சைஸ். இப்போ இந்த சின்ன சைஸ் உள்ளதில் வந்து 2 லைட்டை ஒரு ஆளுக்கு வந்து வழங்குவோம், உண்டு பெருசில் ஒண்டா வந்து வழங்குவோம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறேன். இந்த மூன்று பேரும் வந்து மின்சாரம் வீட்டில் இல்லை, இந்த அக்காக்கும் அவாக்கும் உங்களுக்கும் இல்லை. நீங்கள் இந்த இதில் எந்த இடம் இது? கல்லாறு என்று சொல்லக்கூடிய இடம். நீங்கள் நாதந்திட்டம், நீங்கள் கல்லாறு, இந்த கல்லாறு என்ற கிராமத்தில் இருக்கிற இந்த 3 பேருக்குமே இந்த லைட்டை வந்து வழங்குறேன். இந்த 2 லைட்டை யார் பெற்றுக்கொள்ள போகிறது? 2 லைட் சரியா? ரெண்டும் சோலார் சிஸ்டம். நீங்கள் சோலரை மேலே தூக்கி சரியாக செட் பண்ணி இது செட் பண்ணிட்டீங்கன்னா நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு, அதே மாதிரி அக்காவுக்கு கடை லைட் ஒரு திறந்து பார்த்துருவோம் அப்படி இருக்கண்டு. இதை பாருங்க, ஓ இந்த லைட் சிஸ்டம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு லைட்ஸ் வருது, இப்படி விரித்து திறந்து விடக்கூடிய மாதிரிக்கு, இப்படி திறந்து விடக்கூடிய மாதிரி சோலார் லைட், அதே மாதிரி சோலார் பேனல், சிறிய சோலார் பேனல் வந்து அனுப்பியிருக்கு. இதை வந்து பார்சலில் வந்து போட்டிருந்தா உண்மையிலேயே தேவையுடைய குடும்பங்களுக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களோட வீட்டில் போட்டுறதுக்குண்டு 25 லைட் வந்து அனுப்பியிருந்தவா, அதில் 12 லைட் வந்து வட்டக்கட்சியில் மாவடி அம்மன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து வழங்கியிருந்தான். அதே மாதிரி இதில் இப்போ 3 லைட் இவர்களுக்கு வந்து வழங்கியிருக்கு. நிரோ ரதன்,
கார்த்திகா தாயா கனடா நாட்டிலேருந்து இந்த உதவியை வழங்கி இருந்துச்சுன்னா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றேன். நன்றி அக்காவை. மனமார்ந்த நன்றிகளை வந்து நானும் வந்து தெரிவிச்சு கொள்றேன். சரி ஏனக்கா.